என்னால போக முடியல. காரணம் என்னதுன்னா, நாளைக்கு நம்மளோட சேனல்ல வீடியோ ரிலீஸ் பண்ணணும், அதோட ஒர்க்ல இருக்குது பாருங்க. இது வரைக்கும் இவரை தனியா விட்டதே கிடையாது. ஆனா ஒர்க்குக்காக என்ன விட்டுட்டேன் பாத்தீங்களா? அதுக்காண்டியும் கூட கிடையாது. இந்த வீடியோவை நம்பி ரெண்டு ஜீவங்க தூங்காம நைட்டு ஃபுல்லா பகலா சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. சரி, அதை வந்து அந்த நேரத்துல ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது கிடையாது. சந்தோஷமா இருக்குது. ஓகே, இது எத்தனை நாள் பயணம் அப்படின்னா, நான் சாயங்காலம் வந்துடுவேன் காய். என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, காலையில 6 மணி பஸ் ஏறிட்டு சாயங்காலம் எல்லாம் வீட்டுக்கு வந்தோம். மார்னிங் கரெக்டா ஒரு 6 மணி ஆகும். ஆமா, 6 மணி ஆகும். அப்படியே பிரச்சனை அப்படியே பஸ் ஏத்திட்டு பிரச்சனையா வந்து அவங்க காலேஜ்ல போய் விலாக் எடுப்பாங்க. அந்த வீடியோவும் இதுல சேர்ந்து தான் வரும். நான் வந்து என்னோட லைஃப் வந்து பாப்பீங்க. ஒன் டே வித் அவுட் பிரச்சனையா, ஒன் டே வித் அவுட் சிவா. வெளியிருந்து பாப்பாங்க, என்னடா நடக்குது. ஓகே காய்ஸ், வாங்க நம்ம போவோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். ஐயோ காய்ஸ், ஐயோ கேமரா கிளீன் பண்ணாதனால கேவலமா இருக்குடா. Moments later. Guys, நான் திருப்பூர் போறேன். பைத்தியமா இவன். அட்டா. கைய புடிச்சிட்டு. வா, ஒண்ணா டவுசர் டவுசர் புளிக்கல. பண்டைங்க இன்னும் இப்ப இருக்குது. இன்னும் பல்லு விலகல. அப்ப சோறு தின்னுட்ட? சாப்பாடு சாப்பிட்டு காலைல சமைக்கும் போது வாசம் வந்துச்சு சாப்பிட்டு. பஸ்ல வாமிட் வராம இருக்கறதுக்கு சாக்லேட் மிட்டாய். புளிப்பு மிட்டாய் வாங்கி போட்டுட்டேன். ஒண்ணே இல்ல गाइस, இதுல ஏடிஎம் கார்டு, போட்டோ, சேஞ்ச். பிரச்சனையை விட்டு வந்துட்டேன். பஸ்ல ஏத்தி விட்டு வந்தாச்சு. கண்ணு கலங்குதோ லைட்டா. அது கூடவே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருந்ததா, அதனால பக்கத்துல தொண தொணன் பேசிட்டே இருக்கோம். கடைக்கு இப்போ வரைக்கும் பேசிட்டே போயிட்டு இருந்தாலா, இப்ப டக்குன்னு எல்லாமே நிசப்தம் ஆயிடுச்சு. நீங்களும் இப்ப யாருமே நேர்ல இல்லை, போன்ல தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குதா? பக்கத்துல நிக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரி, இனி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியதான். வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்கு போவோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வீட்டுக்கு. சாயந்தரம் தான் வந்துடுவாள். அப்புறத்துக்கிட்ட இவ்வளோ ஃபீலிங்கு எனக்கு சொல்லிக்கிறேன் கைஸ். Thank you.
காய்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனேவும் எப்போவுமே அவன் செப்பல் வெளியில் இருக்குமா, அதை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சுன்னா உள்ளதாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் வேற ஒரு செப்பல் போட்டு போயிருக்கா. வந்த உடனேவும் டக்குன்னு அவன் செப்பல், யாராச்சும் ஒருத்தவங்க செப்பல் பார்த்தாங்கன்னா அவங்க உள்ளதாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துச்சு. அப்படியே செருப்பு தூக்கி உள்ள தள்ளி விட்டேன் இன்னைக்கு. என்ன சொல்கிறது, அதை அவளை நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு ஃபீலிங்காக இருக்கும், நினைக்கவே கூடாது. காய்ஸ் சிவா இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க? என்ன தெரியுமா, நாங்க 24 மணி நேரம் ஒன்னாவே ஊட்டிட்டு இருக்கோம், மத்தவங்க வேலைக்கு போவாங்க, எனக்கு வந்து ஒர்க் வீட்லயே இருக்கிறதுனால நாங்க ஒன்னாவே இருப்போம், எங்க போனாலும் ஒன்னாவே சுத்திட்டு இருப்போம். ஒரு ஆம்பளை பொம்பளை அந்த வித்தியாசமே கிடையாது. அதனால் கூடவே வச்சுக்கிட்டு அவள் தான் கால் பண்ணுறான். 100 ஐசு. ஹலோ. ஹலோ, வீட்டுக்கு போயிட்டியா? இப்போதான் உள்ள நுழையிறேன். எப்படி கரெக்டாக கூப்பிட்டனா? எப்படி எனக்கு தெரியாதா? வர்ற வழியில் வரி மாதிரி உக்கட வழியாக வந்துட்டேன். அடப்பாவி, நான் என்ன கரெக்டாக சொல்லியிருக்கேன்? அதான் ஏன் ஸ்பெஷல் போயிட்டு இருக்கேன். வைக்கிறேன். ஓகே, அடுத்த நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம், ரொம்ப டயர்டாக இருக்குது நிறைய ஒர்க் பண்ணதுனால. ஸோ தூங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய வீடியோஸ் எல்லாம், அதாவது புதன் ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆக வேண்டிய வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, எடிட் பண்ணி வச்சுட்டு டப்பிங் முடிஞ்சிருச்சு. இனி கார்த்தி வந்து மியூசிக் அவுட் அமிச்சிட்டான்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கி நான் மெயினாக அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு காரணமாகவும். ஸோ கொஞ்ச நேரம் தூங்குவோம். காலையில் டிஃபன் பழம், வெண்டைக்காய், புளிக்குழம்பு, சாப்பாடு. டிஃபன் சொல்லிட்டு சாப்பாடு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் பரவாயில்ல, அவங்க தெளிவாக இருக்காங்க, நான் தான் கொஞ்சம் கோளாறாக இருக்கேன். பேப்ஸ் சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல. பேபி இல்லாமல் இங்கே நானே என் பேபி இருப்போம், இந்த ரூம் ஃபுல்லாக நானே என் பேபி இருப்போம். பட் ஐ மிஸ் யூ பேபி. அண்ட் காலேஜ் டைம் ஆச்சு, நம்ம சீக்கிரமாக கிளம்புவோம். பேபி அங்கே என்ன பண்ணதுன்னு அவன் எடுத்துகிட்ருப்பான். ஸோ இந்த வீடியோவை வந்து பாருங்கள், எப்படி எப்படி ஒருத்தர் மிஸ் பண்ணுறோன்னா. எல்லா இடத்துலையும் பேபி இருக்கும். ஓகே காய்ஸ், நான் அப்படியே கிளம்புறேன். போயிட்டு வந்து நான் தூங்குறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் எடிட் பண்ணேன். இப்போ தான் ட்ரெய்லர் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இது பிரசனியா ஃபோன் பண்ணிவிட்டு 4 மினிட்ஸ் முடிஞ்சதாமா, அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, நானும் தூக்கம் மொரட்ட தூக்கம் தூக்கியிருக்கேன். 3 hours later. உன்னை அங்கே எப்படி அனுப்பிச்சி விட்டேன், உன்னை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிச்சி விட்டேன். கைஸ், நேற்றுக்கு 5 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்து இறங்குறான். அசிங்கமா
அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு போய் மாத்திரை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கூட மாத்திரை சாப்பிடல, வழியிலேயே மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க பைக்ல வரும்போதே ஒரு மெடிக்கல் நிப்பாட்டி ஒரு பேக்கரியில போய் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே தூங்கிட்டா. அதனாலதான் நேத்து என்னால கவர் பண்ண முடியல. எனக்கும் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு, உங்க வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபீல் பண்ணல. அப்படியா? அப்புறம் நேத்து நான் எல்லாமே என்ன ரொம்ப ஜாலியா இருந்தீங்களா? நேத்து நைட் எதுவும் பேச முடியல, ரொம்ப ஜாலியா இருந்தேன், தலைவலியோட ரொம்ப ஜாலியா இருந்தேன். தலைவலி மட்டும் தானே? அவ எங்க வீட்டுக்கு போயிருக்கா, அவங்க வீட்டுக்கு போயிருக்கா, அது போக அவங்க காலேஜுக்கு போயிருக்கா, அவ ஃப்ரெண்ட்ஸை பாத்திருக்கா. நானு காலையில இந்த இங்க கதவு பூட்டினோம் பாத்தீங்களா, அதோட லாஸ்ட். அதுக்கப்புறம் நைட்டு இவளை கூப்பிட போற வரைக்கும் அந்த கதவை திறக்கவே இல்லை. இதுதான் பிரச்சனையா இல்லாதான் இது வந்து கொஞ்சம் குட்டி விலாக தான் இருக்கும், ஏன்னா நான் வீடியோவே எடுக்கல, அங்க ஒவ்வொரு செகண்ட் கிளிப் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இன்னைக்கு வந்து வீடியோ வந்திருக்கும், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்த வீடியோ அடுத்தது வரும். ஓகே, பாய் பாய். உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரசன்யா, உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் அழுதேன். அவங்களுக்கு தெரியுமா?